அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வஹி ரெசிபிஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேமியா வச்சு கேசரி செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபேவரட் சேமியா 200 கிராம் எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும். நம்ம எடுத்த சேமியா அளவில் 3/4 பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியா ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உதிரி உதிரியாக கேசரி சூப்பராக கிடைக்கும். அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். இந்த சேமியா கேசரி ரவை கேசரியை விட செம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து எங்கனா பிக்னிக் போகிற மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அது ஞாபகம் வந்து என் பொண்ணு கேட்டால், அதனால நான் அது மாதிரி செஞ்சேன். நம்ம எடுத்து வச்சிருந்த பாதாம், முந்திரி, பிஸ்தாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த 4 ஏலக்காவையும் இந்த மாதிரி தட்டி நல்லா பொடிச்சு எடுத்துக்கிடுவோம். அந்த உள்ள விதை நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு தட்டிக்கிறோம். நல்லா கோல்டன் கலராக வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம எடுத்தோம்ல சேமியா, அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் இடித்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். இது வந்து ஃபுட் கலர் 1 பிஞ்சு போட்டுக்கிடுவோம். அந்த ஃபுட் கலர்ன்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா கேசரினாலே கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1 பிஞ்சு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். பக்கத்து அடுப்பில் சின்ன கடாயை வச்சுட்டு இந்த முந்திரி, பாதாம், திராட்சைலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கிடுவோம். முந்திரி, பாதாம், பிஸ்தாம் போட்டு கோல்டன் கலராக, லைட் கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை போட்டோம்னா தான் நமக்கு திராட்சையும் நல்லா சேர்ந்து கோல்டன் கலராக வரும். இந்த முந்திரி பாதாம் கூடயே கோல்டன் திராட்சையும் போட்டு வறுத்தோம்னா திராட்சை கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால் அது அரை பதம் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நெய் குடித்து திராட்சை நல்லா குண்டு குண்டாக உப்பி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம் இல்லையா, கலர் பொடி, தண்ணி, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சதில் நம்ம சேமியா ஊற்றி போட்டுக்கிறோம். சேமியா இந்த மாதிரி முங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு இந்த இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா 1/2 வேக்காடு வெந்து வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா 1/2 வேக்காடு வந்திருக்கும். இதுக்கு வந்து நம்ம நான் நார்மல் சேமியா எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவரட் சேமியா எடுத்திங்கன்னா தான் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வரும். நம்ம நார்மல் சேமியா எடுத்தோம்னா அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 முடி தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து நான் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். மிக்சிலேருந்து அரைச்சி எடுப்போம்ல அந்த பால் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அதையும் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிடுவோம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக மில்க் மேடு கூட போட்டு பண்ணலாம். ஆனால் சுகரை கம்மி பண்ணி போட்டுக்கணும் மில்க் மேடு போட்டிங்கன்னா. ஆனால் மில்க் மேடு போட்டு பண்ணுறதை விட இந்த தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்து சுகரை போட்டுக்கிறோம். நான் 3/4 பங்கு சுகர் தான் போட்டிருக்கேன், 1/4 பங்கு வச்சுருக்கேன். இனிப்பு பார்த்துட்டு போட்டுக்கலான்னு ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டான், அதனால் கொஞ்சம் வச்சுட்டு போட்டிருக்கேன். 3/4 பங்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 200 கிராம் சேமியாவுக்கு 150 கிராம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும், இல்லைன்னா சேமியா வேகாது, முழுசு முழுசாகவே நிற்கும். சுகரையும் போட்டு நல்லா அந்த சுகர் சுருண்டு வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கிறோம். சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வரும்ல, அந்த தண்ணியும் நல்லா சுருளை கிண்டிக்கிறோம். அவ்வளோதான் நம்மளோட சேமியா கேசரி ரெடி. இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் தூங்கி கொட்டி கிளறிட்டோம்னா நம்மளோட சேமியா கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.